தம்பி கதை. ரெண்டு அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க நல்ல வசதியானவங்க தான். வசதியானவங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரவங்களாம் கிடையாது, ஆனால் போதுமான அளவு அவங்களுக்கு வசதி இருந்துச்சு. அப்படி இருந்துட்டு இருந்தபோது தம்பிக்கு கல்யாணம் ஆகுது. அப்போது தம்பியோட மனைவி வந்து கொஞ்சம் அவங்க ஊரில் சொல்லி கொடுத்தனுச்சிருக்காங்க, ஜாக்கிரதையாக இரு, பெரியவங்களோட பெரிய அண்ணனும் அண்ணியும் அவங்க பெரியவங்கன்றதில் எதையாவது நிறையா இது பண்ணிக்க போகிறாங்க, உனக்கு வந்து கிடைக்காம போயிடும், அதனால் நீ கொஞ்சம் முன்னாடியே ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவளும் வந்து பார்த்தாக்கா இங்கே அண்ணன் வந்து நிறையா நேரம் நிலத்துக்கு போகிறதில்ல, தம்பி தான் நிறையா நேரம் வேலை பார்க்குறாரு, அதனால் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொங்க ஆரம்பிச்சிச்சு, கோபம் வேறு வந்துருச்சு. சரின்ட்டு என்ன பண்ணிட்டா, தம்பிக்காரர்கிட்ட சொல்லி எப்படியாவது அண்ணனை வந்து கொஞ்சமாக அவங்களுக்கு பொருள் கொடுத்து விரட்டி அடிச்சுட்டு நம்ம நிறையா வச்சுக்கணும்னு ஒரு பேராசை வந்துருச்சு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சண்டையை வளர்க்க விட்டு முன்ன மாதிரி இல்லாமல் தம்பிக்காரனும் அண்ணங்கிட்ட ரொம்ப சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு அது வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, புது பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவரு தஞ்சு போயிட்டார். அப்போது ரெண்டு பேருடைய அந்த அண்ணனும் அண்ணனுடைய மனைவியும் அந்த தம்பியோட மனைவியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தாங்க, சரி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவங்களோட சண்டையை எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க, அது நடக்கவே இல்லை. தம்பிக்காரனும் ரொம்ப அண்ணன் கூட சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் எப்படியாவது உங்கள் சொந்த விஷயம் எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது தம்பிக்காரன் என்ன பண்ணுறான், அண்ணனை நீ வந்து அங்கே அந்த சின்ன வீடு இருக்குதுல்ல அதில் வந்து நீ போய் தங்கிக்க, இந்தா உனக்கு இந்த மாடு அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ரொம்ப வருஷத்து மாடு, ரொம்ப கிழம் மாடு, அந்த மாடை கொடுத்துட்டு இந்தா நீ இதை எடுத்துக்க, நீ வந்து இவ்வளோ நாள் நிறையா சம்பாரித்து எடுத்துட்ட, இனி சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு தான், இது வந்து எந்த வீடு வந்து என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீடை அவர் வச்சுக்கிட்டு நிறையா மாடுகளை நல்ல நல்ல மாடெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு ஒரு மாடையும் அந்த சின்ன வீடையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டார். அண்ணன் சரி பரவாயில்ல, தம்பி வந்து கொஞ்ச காலம் ஆனோடனே அவனை தெரிஞ்சிட்டு சரியாயிடுவான் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அந்த மாடு வந்து அதால் ஒன்றும் செய்ய முடியல, அதால் நிறையா பால்லாம் கறக்க முடியல, அதுக்கு சரியாகவும் சாப்பிட முடியல, இப்படியே இருந்தது கொஞ்சம் நல்லா இறந்து போயிடுச்சு. சரின்ட்டு அதை வீட்டு தோட்டத்திலேயே அதை புதைச்சிட்டு அந்த வீணாக அந்த தோலை வந்து எதுவும் பண்ண வேணாம், நம்ம வந்து அதை வியாபாரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிட்ட சொல்லிவிட்டு சாப்பாடு கட்டிக்கிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கார். போகும்போது ஒரு காட்டை தாண்டி தான் போகணும், அவருக்கு வந்து இவ்வளோ நல்ல வயல் ஊர் அப்படின்னே இருந்தது, காடை வழியாக போகவும் ரொம்ப பயம் வந்துருச்சு. நிறையா பூச்சி பொட்டெல்லாம் இருக்கும், நிறையா மிருகங்கள்லாம் இருக்கும், இப்போ இந்த ராத்திரியில் வந்து நம்ம வந்து போக வேண்டாம், எங்கேயாவது ஒளிஞ்சிருந்துருப்போம், அப்புறமா நம்ம வந்து காட்டை தாண்டி வியாபாரத்துக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டிலேயே நல்லா ஒரு மரத்தை பார்க்குறாரு. அதாவது ஒரு இரவு படுத்து தூங்குற மாதிரி அந்த கிளை எது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே போய் அந்த கிளையில் நல்லா படுக்கிற மாதிரி படுத்துக்கிட்டார். படுத்துக்கிட்டு இந்த தோலை வந்து அப்படியே நெஞ்சில் உடம்புல வச்சு போத்திக்கிட்டு அணைச்சிட்டு படுத்துக்கிட்டார். படுத்தா அவர் ரொம்ப தூரம் காடெல்லாம் உள்ளெல்லாம் நடந்து வந்தார்ல, அந்த களைப்பு தாங்காமல் நல்லா தூங்கிட்டார். அப்போது நல்ல சாமமாக இருக்கும்போது நாலு திருடருங்க வந்து அந்த மரத்துக்கு அடியில் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு கையில் பார்த்தா நிறையா வெள்ளி காசு, அதை எடுத்து போட்டு நாலு பகுதியாக பிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த வெள்ளி காசு கொட்டுன சத்தம் கூட அவனுக்கு கேட்கல, அப்படி தூங்கிட்டு இருந்திருக்கான். அவங்க இந்த நாலு கூறாக பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது
மேலே படுத்திருந்தால அந்த அண்ணங்காரன் அவன் வந்து அலறி அடிச்சிட்டு பொத்தேல்னு அந்த திருடவனுங்க மேலே வந்து விழுந்துட்டார். விழுந்தோடனே இவனுங்க நாலு பேரும் ஐயோ பேய் பூதமோ என்னமோ அப்படின்னு அடித்து பிறண்டுட்டு ஓடியே போயிட்டானுங்க. போயிட்டோடனே இவர் அப்புறம்தான் கண்ணு முழிக்கிறாரு. பயங்கர கனவு கண்டிருக்காரு. அப்படி ஒரு கனவு கண்டு அந்த கணவனுடைய இது பயத்தை தாங்க முடியாமல் கண்ணை முழித்து பார்த்தாக்கா மேலேருந்து ஐயோ நம்ம விழுந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா கீழே பார்த்தா நிறையா வெள்ளிக்காசாக கிடக்கு, ஒரு பெரிய போர்வை கிடக்கு. சரின்ட்டு என்ன பண்ணார், அந்த வெள்ளி காசெல்லாம் எடுத்து அந்த போர்வையில் மூட்டையாக கட்டிக்கிட்டு ஐயோ நம்ம வந்து இந்த பக்கமாக போகணும், காடெல்லாம் தாண்டி அப்படியெல்லாம் போக வேண்டாம், இங்கே ஏதோ இருக்குது, ஏதோ புதையல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிக்கிட்டு இந்த பக்கமாக வீடு பக்கம் நோக்கி ஓடி போய் அவன் பொண்டாட்டிகிட்டு அதை காட்டுறாரு. காமிச்சோன்னே என்னங்க இவ்வளோ வெள்ளி நாணயமாக இருக்குது அப்படின்னோடனே நடந்ததெல்லாம் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு சரி என்னன்னா என்ன முடியல, ஏன்னா அவ்வளோ காசு. சரின்ட்டு என்ன பண்ணாங்க, நான் போய் பக்கத்தில் தம்பி வீட்டில் போய் படி வாங்கிக்கிட்டு வரேன், அதில் நம்ம ஈஸியாக அளந்துக்கலாம், அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இவ போய் பக்கத்தில் இருக்கிற தம்பி வீட்டில் போய் இந்த மாதிரி எனக்கு படி வேணும் அளக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னடாது, ஒத்தம் கிழமாடை கொடுத்தோம், இந்த சின்ன ஓட்டு வீட்டில் இவங்க என்னத்தை பெருசாக சம்பாரிச்சிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, அதுவும் கொஞ்ச நாளில் ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு, சரி இரு நான் உனக்கு படி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தம்பி பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, அடியில் இப்போ அந்த படியோட அடியில் புளியை தடவி கொடுத்துடுறாங்க. இவ வந்து அந்த படியை வாங்கிட்டு வர, வாங்கிட்டு வந்துட்டு அண்ணனும் அவங்க பெரிய ஒய்ஃபும் அதை சேர்ந்து அளக்குறாங்க. அளந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரின்னு இந்த படியை கொண்டு போய் தம்பி பொண்டாட்டிகிட்ட கொடுக்க போகும்போது அந்த கொடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்தால் அந்த படி முன்னையும் பின்னையும் பார்த்தா பின்னாடி அடியில் வந்து வெள்ளிக்காசு ஒட்டி இருக்குது, ஒரு நாலு காசு ஒட்டியிருக்கு. அவங்க அதை கவனிக்கலை, ஏன்னா அடியில் புளி தடவியிருப்பாங்க அப்படின்ற அந்த சூதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, அவங்க பாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ உடனே தம்பிக்காரன் என்ன பண்ணுறான், இது என்ன விஷயம் அப்படின்னு நான் போய் தெரிஞ்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணங்காரன்கிட்ட கேட்குறான். கேட்டோன்னே எப்படி இதை சொல்கிறதுன்ட்டு சொல்லாமல், இது ஒன்றும் இல்லை, இது எங்களுக்கு கிடச்சது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா, நான் போய் அரசர்கிட்ட போய் இதை முறையிட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே பயந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் தம்பிக்காரன்கிட்ட சொல்லிட்டார். சொல்லிட்டோன்னே ஆஹா அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே என்ன பண்ணுறாரு தம்பிக்காரரு, அவர் வீட்டில் இருந்த நல்ல பசுமாடை எடுத்து வெட்டி கொலை பண்ணி அதோட தோலை எடுத்துக்கிட்டு அதே மரத்துக்கு அந்த காட்டில் இருக்க அதே மரத்துக்கு போய் மேலே போய் அதை வச்சுக்கிட்டு உட்காந்திட்டு இருக்காரு. உட்காந்திட்டு கொட்ட கொட்ட முழிச்சிட்டு உட்காந்திட்டு இருக்காரு. வெயிட் பண்ணுறாரு அந்த திருடன்கள்லாம் வருவாங்கன்னு. பார்த்தா ரொம்ப நேரம் ஆகுது, திருடன்களே வரல. அப்போ கொஞ்சம் கச்சாமிச்சான்னு சத்தம் கேட்குது. அந்த சருகு மேலெல்லாம் நடந்து வந்தால் ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. ஓஹோ வராங்க வராங்கன்னு ஒரே குஷியாகிடுது இந்த தம்பிக்காரனுக்கு. ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவங்க வந்தோன்னே மேலே உழுவணும் அப்படின்றதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கார். அதே மாதிரி இவங்க திருடனுங்க வந்தோன்னே அந்த இதை பெட்ஷீட்டை விரிக்கிறாங்க. விரிச்சிட்டு நிறையா பொருளை கொட்டுறானுங்க. கொட்டுற அந்த சவுண்டு கேட்ட உடனே டொமால்னு பேனு கத்திக்கிட்டு இந்த தம்பிக்காரன் உழுவவும் இந்த திருடனுங்க நாலு பேரும் அவனை பிடிச்சிட்டு, யாரா இது, பேயா பூதமான்னு பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி சும்மா கண்ட பொருளையும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தோம்,
இதுதான் நீ வந்து நேற்று பண்ண மாதிரி இன்னைக்கும் பண்ணுறியா அப்படின்ட்டு அவனை போட்டு அடியோ அப்படின்னு அடித்து அவன் மயக்க அவன் உழுவுற அளவுக்கு அடிச்சுட்டு இவங்க போயிடுறாங்க. அப்போ இவர் அப்படியே உடம்பு காயத்தோட இந்த தம்பிக்காரன் அவன் பொண்டாட்டிகிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறான். சொன்னோடனே அப்போ வந்து அண்ணங்காரன் இந்த தம்பி இப்படி அடிபட்டு கிடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு கொஞ்சம் அந்த இது புண்ணெல்லாம் மேலே போடுறதுக்கு மருந்தெல்லாம் பச்சையில் மருந்தெல்லாம் போட்டுவிட்டு அதை சரி பண்ணிவிட்டு இந்தாப்பா என்கிட்ட இவ்வளோ இருக்குது இவ்வளோது எனக்கு தேவையில்லை இந்த நீனும் இதில் கொஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்லி அவருக்கும் கொடுத்துட்டு அப்போ ஐயையோ நம்ம வந்து அண்ணனுக்கு செஞ்ச தப்பு வந்து எவ்வளோ மோசமான இதாகிடுச்சு நம்ம யாருக்கு எது நல்லது நினைக்கிறோமோ நல்லது தான் நடக்கும் அப்படின்னு அண்ணன் அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரி நம்ம நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கும் அப்படின்னு அதுலேருந்து மாறிட்டார். மாறிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருந்து அப்போது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தம்பிக்கும் வந்துட்டு அண்ணன் மாதிரி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.